ஹாய் நான் சஸ்காட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து என்ன அப்டேட் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்றத நான் ஒன்று உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாரி அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வீடியோஸ் போட்டு ஒரு 8 to 9 days வந்து ஆகப்போகுது. ஏன் சேனலில் வீடியோ வந்து போடல அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ், அவ்வளோ ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஆர்ட் பிளாக்கில் வந்து மாட்டிக்கிட்டேன், அதாவது க்ரியேட்டிவ் பிளாக்கில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஒர்க்ஸில் வந்து கான்சன்ட்ரேட்டே வந்து பண்ண முடில. ஸோ கரெக்டாக வந்து சொல்லணுன்னா ரெக்கார்டு ஒர்க்ஸ் எனக்கு. ஸோ அந்த ரெக்கார்டு ஒர்க்ஸ்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கறனால எனக்கு பார்த்திங்கன்னா அதிலேயே டைம் வந்து ஃபுல்லாக அண்ட் ஃபுல் வந்து போயிடுது. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்படின்றது வந்து நம்மளால் வந்து போட முடியல. ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து வரதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஒர்க்கில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல் அது வந்து சூன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து வந்துட்டுருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து சாரி அப்படின்றது வந்து சொல்லிக்கிட்டேன். ஸோ இப்போது நாம் இந்த வீடியோவில் இப்போதைக்கு வந்த எல்லா அப்டேட்ஸையும் ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து வரும் சூர்யா 41 மூவி. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு 3 to 4 days வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமர்ஸ் அப்படின்றது வந்து கிளம்பிட்டு இருந்தது. ஸோ அவங்க எல்லாரோட வாயும் அடைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யானா ஒரு வேற லெவல் ஒரு ட்வீட் அப்படின்றது வந்து போட்டார் வித் ஒரு பிக்சரோட, ஓகேங்களா? ஸோ அந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யானா அண்ட் டேரக்டர் பாலா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சரை வந்து போட்டு மறுபடியும் சூர்யா 41 ஷூட்டிங்க்கு எப்போ வந்து போவேன் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யானா வந்து ஒரு ட்வீட் அப்படின்றது வந்து போட்டார் அந்த பிக்கோட, ஓகேங்களா? ஸோ மெயினாக அந்த ஒரு ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் அந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்து ஃபேக் அப்படின்றத சொல்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானா வந்து அந்த பிக் வந்து ஷேர் பண்ணார், ஓகேங்களா? ஸோ சூர்யா 41 மூவி வந்து டிராப் ஆகலை. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? கோவாவில் செகண்ட் ஷெட்யூல் வந்து நடக்கும். ஸோ அது வந்து ஜூன் மந்தில் வந்து நடந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போதைக்கு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு ரீசனும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஃபோட்டோலையும் வந்து பார்த்தாலே தெரியும் நம்ம சூர்யானாவோட லுக்கு வேற லெவலில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு ரக்டு லுக்காக வந்துருக்கு. பாலா அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து தரமான ஒரு செய்கை வந்து வச்சுருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வருது, ஓகேங்களா? அடுத்து வாடிவாசல் அப்டேட்டுக்கு வந்து வரும். வாடிவாசல் அப்டேட் வந்து இப்போதைக்கு என்ன காட்சிருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு பிக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கா அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த பிக்சரை உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானா வாடிவாசல் மூவியில் வர ரெண்டு ஜல்லிக்கட்டு காளைகளோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காரு, அதாவது ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காரு அந்த ரெண்டு ஜல்லிக்கட்டு மாடோட. அண்ட் இதெல்லாத்தையும் தவிர்த்து ஒரிஜினலான ஜல்லிக்கட்டு பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க கூடயும் நம்ம சூர்யானா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா தகவல் வந்து வந்துட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அஸ் சூன் அஸ் பாசிபிள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம வந்து நம்புவோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மூவி அப்டேட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா விக்ரம், ஓகேங்களா? ஸோ இந்த படத்துக்காக தான் இப்போது எல்லாருமே வந்து ஈக்கராக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விக்ரம் படம் வந்து மாறியிருக்கு. ஸோ இந்த படத்தில் நம்ம சூர்யானாவோட ரோல் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. என்ன மாதிரியான ரோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நம்ம சூர்யானா வந்து வில்லனாக தான் வந்து நடிக்க போகிறாரு. அண்ட் இப்போதைக்கு அவர் வந்து இதில் வந்து கேமியோவாக தான் வந்து நடிக்கிறாரு. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். மெயின் கதையை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமேட்டு தான் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம சூர்யானா வச்சு தான் பார்ட் டூவே வந்து கண்டினியூவேஷன் ஆக போகுது அப்படின்றத நம்ம கமல்ஹாசன் சார் அண்டு டேரக்டர் லோகேஷ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து சொல்லிட்டுருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைலாக் ரைட்டர், அதாவது இந்த விக்ரம் மூவியோட டைலாக் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூ ஸ்பீச்சில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம சூர்யானாவோட ரோல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேஜிஎஃப்பில் ஆதிரா கேரக்டர் வந்து இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம சூர்யானா வந்து இந்த விக்ரம் மூவியில் வந்து பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போது வேறு லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஸோ தியேட்டரில் வந்து ஒரு தரமான செய்கை வந்து இருக்குது அப்படின்றது வந்து அந்த ஒரு அவர் பேசின அந்த ஒரு ஸ்பீச்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக நம்ம சூர்யானா வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு வந்து போகிறாரு. ஸோ இந்த விக்ரம் டீமோட வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு வந்து போகிறாரு விக்ரம் ப்ரொமோஷனுக்காக, ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் நமக்கு கிடைச்ச இப்போத்திய அப்டேட்ஸ், ஓகேங்களா? ஸோ June 3 வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான செய்கையை வந்து பார்த்திங்கன்னா லோகி அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ June 3 விக்ரம் பார்த்துட்டு நம்ம சேனலில் ரிவ்யூ அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ரிவ்யூக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்டு சைனிங் ஆஃப்.